தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றேன். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றவன் தீமை ஏன் பெறக்கூடாது? அதான் அவனுடைய தேவன் கிருபை பொருந்தியவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் தான் அந்த உதடுகளின் கனிகள். எந்த மாதிரியான கனிகள் அவருக்கு முன்பாய் கொடுக்கப்படுகிறது? வேதனையிலே என்ன சொல்லி கதறுகிறோம்? அவர் பேசும்போது மனிதர்களை கட்டுபவர்களாய் பேசினார். அவர் கட்டவிழ்க்கும்படியாய் பேசினார். அவர் உருவாக்கும்படியாய் பேசினார். அவர் வேதனைப்படுத்தும்படியாய் அவர் பேசவில்லை. ஏனென்றால் அவருடைய இதை, அதனாலதான் பவுல் சொல்றாரு, நம்மளை பார்த்து கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தன்னையும் சபித்துக் கொள்ளவில்லை. யோபு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளா இருக்கட்டும். இந்த உலகம் கொடுக்கும் வேதனைகள், இந்த உலகம் கொடுக்கும் பாதிப்புகள் நம்மை அணுகாமல் அவருடைய அன்பு மாத்திரம் நம்மிடத்திலே ஆளுகை செய்ய ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறேன் சுவாமி. உடைய இரக்கங்களுக்காக கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே, உடைய வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே ராஜா தெளிவாகட்டும். பா, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் யோபுவின் வாழ்க்கையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோபுவின் துன்பத்திலே நாம் தேவனுடைய அன்பு எப்படி விரவி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாய் இருக்கும் நாட்களிலே அவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவிற்கு வெளிவராது என்று நான் நினைக்கிறேன். அவன் வேதனைப்பட்டு இருக்கும் போது, தேவைகள் அதிகமாய் இருக்கும் போது எந்த அளவிற்கு நான் அவன் தேவனை சார்ந்து இருக்கிறான் என்பது தெளிவாக நமக்கு தெரியும். ரொம்ப பசியா இருக்கும்போது குழந்தை தன் தாயை நினைத்து அழுவது மாதிரி தேவைகள் ஆத்துமாவிலே இழைப்பு இல்லை, பிரச்சனைகள், வேதனைகள், துரோகங்கள், துன்மார்க்கர்களுடைய வேதனையான காரியங்கள் நம்மை தாக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? தேவனை நோக்கி நம் பார்வைகள் திரும்புகிறதே. யோபு உடைய வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமாய் எல்லாம் நிறைவாய் இருக்கும் போதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அறிந்தவனாய் இருந்தான். ஆனால் மனிதருக்கு அவனை தெரியவில்லை. ஏன் மனிதருக்கு தெரியவில்லை? ஏன் தெரியலன்னா அவனுக்கு எல்லாம் இருந்ததினாலே மனிதர்கள் அவனை தவறாய் புரிந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் வந்து நமக்கு ஒரு சில சமய பெரிய பிரச்சனையா இருக்கிறது. நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து எல்லா நிறைவும் இருந்த போது, நம்ம வந்து ஏதாவது வேதனையான காரியங்கள் நமக்கு நிகழும் போது, நம்ம இடத்துல என்ன செய்வாங்க வந்து பேசுகிறவர்கள், அவர்களுக்கு நம் மேல இருக்கிற கோபம் வெறுப்பெல்லாம் அப்பதான் வரும். அவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளவு நல்ல பெரிய வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தம் இல்லாம நம்ம வந்து என்ன வேதனையில இருக்கிறோம் அப்படின்னு அவர்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து பேசும்போது அவர்களுக்கு இருக்கும் கோபத்தை தான் சொல்லுவார். மனிதர்கள் வந்து, என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படி சொல்லுவார், மனிதர்கள் அவர்கள் எப்பொழுதும் விஷத்தை கக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். மனிதர்கள் வந்து பேச 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 அவர்களுடைய துன்மார்க்கங்கள் வெளியே வருகிறது. அவருடைய வேதனைகள், அவருடைய கோபங்கள், அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வெளியில வந்து அவர்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து போடுகிறது, மற்றவருடைய வாழ்க்கையும் அது கெடுத்து போடுகிறது. அதனாலதான் வந்து தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் என்ற வசனம் இருக்கு. ஏன்னா வாயை விரிவாய் திறந்தால் உள்ளுக்கு இருக்கும் விஷங்கள் வெளியிலே வந்து விரவி பரவி வெளியில கொட்டுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பேசும்போது எப்படி பேசினார்? அவர் பேசும்போது எப்படி இருந்ததாம்? பேதுரு அவரை பற்றி இப்படி சொல்லுகிறான், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் அவரிடத்தில் இருந்ததாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் கிருபை பொருந்தியதா இருந்ததாம்.
அன்பு நிறைந்ததா இருந்ததா, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளா இருந்ததா. அவருக்கு வந்து இந்த உலகம் என்ன செய்தது யோசித்து பாருங்க. அவர் வந்து பிறந்து அவர் பிறக்கும் போது அவருக்கு ஒரு சரியான பிறப்பிடம் கூட அவருடைய பிதாவானவர் அவருக்கு வைத்திருக்கவில்லை. மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். பிறந்த உடனே வந்து கொலைகாரர்களாலே துன்புறுத்தப்படுவதாய் துரத்தப்பட்டார். ஓடி ஒரு குழந்தைய எடுத்துட்டு ஓடினாங்க. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் வசனம் நிறைவேறும்படியா எகிப்திலிருந்து அவர் வந்தார். அப்புறம் வந்து சாதாரண ஒரு வாழ்க்கை, யாராலும் அறியப்படாதவராய் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவருடைய பிதாவானவர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஏற்ற காலத்திலே தேவனுடைய நேரத்திற்காக அவர் தாமதித்திருந்தார். அப்போ ஆண்டவருடைய நேரம் வந்தபோது அவர் வெளிப்பட்டார். இதுதான் நம்ம வந்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசித்த இந்த இடங்களிலே அவர் வந்து இந்த மாதிரி அது எந்த ஒரு மனிதனும் வந்து அவன் பேசும்போது அவனுடைய பழைய கசப்புகள், வேதனைகள், இந்த மாதிரியான காரியங்கள் தான் வந்து வெளிவரும் இல்லையா. ஆண்டவர் பேசும்போது அந்த மாதிரியான காரியங்கள் வெளியில வருகிறதா? இல்லவே இல்லை. அவர் பேசும்போது என்ன பேசினார்? அவர் பேசும்போது அவர் பிதாவோடு அவர் சமமாய் கருதப்பட்டாலும் அவருடைய வார்த்தைகள் அந்த பிதாவின் ராஜ்யத்தை குறித்து தான் பேசிக்கொண்டே இருந்தாரே ஒழிய, அவர் அந்த காலத்துல எனக்கு அது நடந்தது, இது நடந்தது, இந்த வேதனை எனக்கு இருந்தது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, இப்படி எதுவுமே அவர் சொன்னதாக நாம் வேதத்திலே பார்ப்பதில்லை. அதனாலதான் அவருடைய பேசுகிற பேச்சுக்கள் மனிதர்களை கட்டுபவைகளா இருக்கிறது. நம்ம அனுபவங்கள், நம்மளுடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்களையே நம்ம பேசிக்கொண்டு இருப்போமானால் அவைகள் மனிதர்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிறது, மனிதர்களை வேதனைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோபு அவனுடைய வேதனையான காரியங்களிலே என்ன செய்தி சொல்லுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். யோபுவின் புத்தகம் 3வது அதிகாரம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரம் மரண இருளும் அதை கரப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளில் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியிலே அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக, அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக, நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக, அதன் அஸ்தமன காலத்தில் தோண்டிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடிய காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக, நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே, நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன, என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பாலுள்ள ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன, அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாருவேனே, அல்லது வெளிப்படாத முந்திரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருந்தது, பலனட்டு விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாருகிறார்கள், கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமர்ந்திருக்கிறார்கள், ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை, சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான், மரணத்திற்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல் அதை தேடியும் அடையாமல் போகிறவர்களும்
பேத குழியை கண்டுபிடித்ததனால் மிகவும் கழி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாயிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனை வெளிச்சத்தினால் நின்ன என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாயிட்டு என் கதறுகள் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. நாட்களை சந்திக்கிறான், எல்லாவற்றையும் அவன் வந்து தன் தலையில போட்டுக்கான். எனக்கு என்னிடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, நான் சரியில்லை, என்னுடைய உருவாக்கப்பட்ட காரியங்கள் வந்து சரி கிடையாது, அப்படிதான் வந்து அவன் நினைக்கான். செல்ஃப் பீட்டிங், அந்த மாதிரி அவன் வந்து தன்னையே வந்து வேதனைக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறான். பின்னாடி இவனுடைய பேச்செல்லாம் எல்லாரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவனுடைய நண்பர்கள் பேசுவது முழுக்க முழுக்க யோபுவை குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஆண்டவருக்கு கோபம் வருகிறதாக தேவத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, பேசுகிற எல்லா பேச்சுகளும், இவன் வசனித்து சொல்லுகிற எல்லா காரியமும் யாரோ உட்கார்ந்து அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ ஒருவர் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, அதான் அர்த்தம். அப்போ இவன் பேசுகிற வார்த்தைகளை கவனி, என்ன சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுடைய அந்த மெசேஜ் உடைய ஒரு நோக்கம் என்ன? யாருக்கு சொல்லிக் கொள்ளுகிறான்? தனக்கு சொல்றானா, தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்றானா, இல்லை தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறானா, யாருக்கு சொல்லுகிறான்? யாருக்கோ சொல்லுகிறான் பேசும் வார்த்தைகள். அப்போ இதுல வந்து எத்தனை ஆடியன்ஸ் இருக்காங்க? இதுல வந்து யோபு இல்லையா, நம்ம நிறைய நேரம் பேசுகிற வார்த்தைகள் நன்றாக கவனி, இது ரொம்ப முக்கியம். நம்முடைய காதுகள் அதை கவனித்து கொண்டே இருக்கிறது, நாம கவனிக்கிறோம். அதனாலதான் நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றோம். என்னத்துக்காக பேசக்கூடாதுன்னா, நம்முடைய நம்மையே நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி, எதுவுமே சரியா நடக்காது, நான் இந்த மாதிரிதான், எது செஞ்சாலும் எல்லாம் கெட்டு போயிடும், இந்த மாதிரி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பேசும்போது அவங்களுக்கு நல்லா தெரியணும், அந்த மாதிரி பேசும்போது அவர்களுடைய காதுகள் அதை கவனித்து கொண்டு இருக்கிறது, அவர்களுடைய அவங்க அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது அவங்களுக்கு வந்து சரியா ஒர்க் ஆகாது. இரண்டாவது, யோபுவுடைய நண்பர்கள் அவர்கள் என்ன நினைப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து விசாரிக்க வருகிறவர்கள், அவர்கள் வெறும் விசாரிப்பதற்காக வருவதில்லை, அவர்கள் அதன் மூலமா வேற ஏதாவது நாம் கற்றுக்கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து இது என்ன, எதனால இப்படி நடந்தது, இந்த மாதிரி நமக்கு நடக்காம இருப்பதற்கு நாம் என்ன செய்வது, இந்த மாதிரியான எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்களுக்கு இவன் என்ன சொல்றான், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக இருக்கிற சக்திகளும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அவனுடைய மனைவி கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம பேசும்போது, ஒரு விஷயத்தை பேசும்போது, அந்த விஷயத்தை எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாருக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்தோம் என்றால் நம்ம நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாய் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள மாட்டோம். கிருபையுள்ள வார்த்தைகளிலே தீமை இல்லை. அந்த வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி கொண்டிருக்கும், அதை அந்த வார்த்தைகள் மற்றவர்களை கட்டவிழ்த்து விடும், அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தீமை செய்யாது, வாழ்வு தரும் வார்த்தைகளாய் நமக்கு இருக்கும். யோபுவுடைய வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கு. ஏன் வந்து அவன் நாளை சபிக்கிறான், ஏன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸை சபிக்கிறான், ஏன் வந்து இந்த நாள் நான் பிறந்த நாள் வந்து ஒருவராலும் நினைவு கூறப்படக்கூடாது, அது வேதனையின் நாளாய் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஏன் நினைக்கிறான். பட் ரொம்ப கசப்பின் மிகுதியினாலே அவன் அப்படி பேசுவது தெரிகிறது. இந்த மாதிரி வேதனையில் இருக்கும் ஒரு மனிதனை பார்த்து, நீ வந்து கடவுளுக்குள்ள இருக்கிறாய், கடவுளுடைய அன்பை உணர்ந்து இருக்கிறாய், கடவுளை நீ வந்து கசப்பா பேசக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து சாத்தியமே இல்லை. ஆனால்
பேசும் போதும் கசப்பினால் நிறைந்து நம்முடைய வார்த்தைகள் வெளியில வரும்போது கூட நாம் பாவம் செய்யக்கூடாது. யோபு பாவம் செய்யாமல் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ரொம்ப எளிதல்லவா? கடவுள் இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? கடவுள் வந்து எல்லாவற்றையும் நடக்க அனுமதித்து விட்டாரே, அவர் இருக்கிறாரா? ஆனா ஆண்டவர் யோபு அப்படிப்பட்டவன் என்று சொல்லல, அவர் அவனை வேற விதமா சொல்றார். அப்படின்னா விழுகையிலே கூட அவன் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தான். அந்த மாதிரியான ஒரு ரெபுடேஷன் அவனுக்கு இருந்ததுனாலதான் தேவன் அவனை என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ அப்படின்னு சொல்ற. அப்படின்னா இதற்கு முன்பாக சின்ன சின்ன காரியங்கள் நடந்திருக்கும், வாழ்க்கை போராட்டங்களாய் தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப பெரிய தனவந்தனா இருப்பதினாலே ராஜ பாதை எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சங்கீதங்களை எல்லாம் வாசிங்க, அந்த சங்கீதங்கள் வந்து அப்படியெல்லாம் போட்டிருக்கு. அவன் ராஜாவான பிறகு அப்சலோமனால் துரத்தி விடப்படுகளே, சவுலுக்கு தப்பி ஓடும் போது போட்டிருக்கு. அதனால திடீர்னுட்டு சவுலுக்கு தப்பி ஓடின காலங்களிலிருந்து அதுக்கப்புறம் அப்சலோம் திருப்ப அவனுக்கு அவனுடைய பையனே அவனுக்கு விரோதியாய் அவன் இப்படி பண்ற நடுவுல இருக்கிற நாட்கள் எல்லாம் அவன் ராஜ பாதையாய் நடந்தான். சமாதானம் நிறைவா இருந்தது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிலாம் இல்லை, என்னாலும் அவனுக்கு பிரச்சனை. இந்த ஒரு சம்பவம், பயங்கரமான இந்த சம்பவம் ஒன்றுதான் யோபுவுடைய வாழ்க்கையில நடந்திருக்குமா? இல்லை, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த எத்தனையோ சம்பவங்களிலே வசனி சொல்லும் வார்த்தைகள் அவனை உத்தமன் என்று ஆண்டவருக்கு முன்பாக காட்டியிருக்கும். நன்றாக கவனியுங்கள், தேவன் வந்து அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் கிருபை பொருந்தியவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் தான் அந்த உதடுகளின் கனிகள். எந்த மாதிரியான கனிகள் அவருக்கு முன்பாய் கொடுக்கப்படுகிறது? வேதனையிலே என்ன சொல்லி கதறுகிறோம்? அவன் வந்து எத்தனையோ ஆப்ஷன் அவனுக்கு இருக்கிறது. அந்த ஆப்ஷன்ல சுய சபிப்பிலே அதை வந்து அவன் என்ன செய்யறான், செலவிடுகிறான். அலறதான் வேணும், வேற வழியே இல்லை. ஏதாவது சொல்லணும், வேற வழியே இல்லை. இல்லாவிட்டால் நெஞ்சு வந்து வெடித்து விடும் போல இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அழுதுரு அழுதுரு, இல்லட்டா அவனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வாழ்கிறோம் என்பதும் வசனம், ஒரு அற்புதமான ஒரு வசனம் வரும், நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் வாழ்கிறோம் என்பதும் அவருடைய கிருபை. அது ஒரு ரிசோர்சஸ் தான் இல்லையா? வாழ்வதற்கு நமக்கு வந்து சுவாசிப்பதற்கு காற்று, நாம் அருந்துவதற்கு நீர், உண்பதற்கு உணவு, இருப்பதற்கு இருப்பிடம் எவ்வளவோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் இப்படி சொன்னார்கள், அதாவது இந்த உலகத்துல வந்து எதை நம்ம சரியா நடக்கலனாலும் சரி, திருமணம் வந்து சரியா நடக்கலன்னா எதையும் சரி பண்ண முடியாதாம். ஒருவேளை அது அந்த மாதிரி யோபுக்கு ஏதாவது பிரச்சனை தாக்கம் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. ஏன்னா அவனுடைய மனைவி சொல்வதை பார்த்தா அவனுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நடந்ததாக தெரியவில்லை. திருமணம் வந்து அவனுக்கு பிரச்சனை உள்ள திருமணமாகத்தான் இருந்திருக்கிறது. அதை பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அவனுடைய பிள்ளைகளை குறித்து அவனுக்கு பயம் இருக்கிறது. அதனாலதான் அந்த வசனம் பாருங்க, எனக்கு பயந்த காரியம் எனக்கு வந்தது. ஏன் அவனுக்கு அவர்களை குறித்து நர்வஸா இருந்தது, ஏன் அவர்களை குறித்து அவன் பயம் இருந்தது என்றால், வேதத்திலையும் போட்டிருக்கான் அவன் திரு அவர்களுக்காக பலியிட்டான்னு போட்டிருக்கான். எதற்காக பலியிட்டான் என்று போட்டிருக்கிறதுன்னா, ஒருவேளை எல்லாம் நிறைந்திருக்கிறதே என்று சொல்லி அவங்க இதயத்தின் இருமாப்பிலே தேவனை சபித்தார்களே என்றால், அதுக்கு வந்து பிராயச்சித்தமா இவனே வந்து எல்லாவற்றையும் செலுத்திக் கொண்டிருக்கான். இதுல முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது, மனைவியை அவன் தெரிந்து கொள்வதிலே அவன் தவறி இருந்திருக்கிறான் என்று பார்த்தோம். ஒருவேளை அதனாலேயே என்னமோ பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஏனென்றால் தைரியமா என் பிள்ளைங்க எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்க மாட்டாங்க, அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள், எனக்கு அவர்களை குறித்து மிகுந்த தைரியம் இருக்கிறது என்ற வார்த்தை அவனுக்கு இல்லை. அந்த அந்த தைரியம் இல்லை, அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. அவன் பயந்தவனாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்போ இப்ப அவன் சபிக்கிற சபிப்பெல்லாம் இந்த தருணத்திலே அவனுடைய இதயத்திலிருந்து எழுப்புகிறதா,
இது வந்து அவனுக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கும் போதே அவனுடைய மனத்திலே எல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல போனோம் என்றால் உலாவிக் கொண்டிருந்த விஷயங்கள் இந்த தருணத்திலே ட்ரிகர் ஆகி வெளியில வருது, அவ்வளவுதான். இப்போ டக்குன்னு இப்படி எல்லாம் அவன் யோசிக்கல, எப்பவோ இந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அதனுடைய அதனுடைய பாடுகள் போதும் அப்படின்னா பாடுகள் நிறைந்ததா இருக்கிறது. அந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல யோபுவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். யோபுவுக்கு வந்து அன்னைக்கு நடந்தது பிசாசினாலே தூண்டப்ப அது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம், பாவமுள்ள உடைந்த இந்த உலகம், இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையை வைத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நினைவுகள் நம்முடைய இதயத்திலே வேர்கொண்டு இருக்கிறதுனால நம்ம வந்து வேதனை வரும்போது அதெல்லாம் ஒரு பெற்று வெளியில வந்து விழுது. அது தேவனுடைய பார்வைக்கு நன்மையா இருந்ததா என்றால் அப்படி அவர் ஆண்டவர் வந்து அவன் மேல கோபமா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, ஆனா அவனுக்கு பதில் சொல்கிறார். ஆனால் அவனிடத்தில் கோபம் கொண்டதாக தெரியவில்லை. அவர் வந்து பொறுமையா அவன் பேசுறதெல்லாம் பதில் சொல்ல அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், ஆண்டவர் எப்படி இதற்கு பதில் அளிக்கிறார் என்று சொல்லி. ஆனால் கசப்பு, உள்ளத்தின் கசப்பு நிஜம். அந்த கசப்பு இந்த வாழ்க்கையிலே நமக்கு வரும் பயங்கர பேரிடர்களினாலே அது வெளியில வந்து விழுது. சின்ன பிள்ளைங்க பேசும்போது சந்தோஷமா இருக்கு இல்லையா நமக்கு, ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் வேதனை உருவாக்கும் எண்ணங்கள் அவங்களுடைய இதயத்துல இன்னும் உருவாகவே இல்லை. அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க, இன்று பிறந்த குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து நாட்கள் இன்னும் வரல, அந்த வேதனைக்குள்ளாய் அவங்க போய் எழுந்து வரல. அவருடைய எண்ணங்கள் வந்து பரிசுத்தமா இருக்கிறது, மனிதர்களினாலே தீண்டப்படாததா இருக்கிறது. அந்த தீண்டப்படாமல் இருப்பதினாலே அவருடைய வார்த்தைகள் பியூரா இருக்குது, இன்னசென்டா இருக்குது, அதனால அது சந்தோஷமா இருக்குது. ஆண்டவருடைய மனதிலே பாவமான மனிதர்களுடைய எண்ணங்களின் வார்த்தைகளினாலே அவருடைய மனது வந்து பாதிக்கப்படாததினாலே அவர் பேசும்போது மனிதர்களை கட்டுபவர்களாய் பேசினார், அவர் கட்டவிழ்க்கும்படியாய் பேசினார், அவர் உருவாக்கும்படியாய் பேசினார், அவர் வேதனைப்படுத்தும்படியாய் அவர் பேசவில்லை. ஏனென்றால் அவருடைய இதை, அதனாலதான் பவுல் சொல்றாரு நம்மளை பார்த்து கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தன்னையும் சபித்து கொள்ளவில்லை. யோபு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அவருக்கு சில காரியம் வந்து சிலுவையிலே பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றாரு. நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டதாயும் நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி ஆயிடும் அப்படியெல்லாம் ஒன்றும் அவர் சொன்ன மாதிரி இல்லை. ஏனென்றால் அந்த மாதிரியான கசப்பான எண்ணங்கள் அவருடைய இதயத்திலே வரவே இல்லை. இதயத்தின் நிறைவே தான் வாய் பேசும். நம்முடைய இதயம் வந்து எப்பொழுதும் இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் கொடூரமான காரியங்களினாலே நம் இதயத்திலே அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் உலாவி கொண்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது வார்த்தைகளாய் வெளிவருகிறது. ஒன்று மட்டும் தெரிகிறது, இந்த வாழ்க்கை உடைந்து போன்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நன்மை எதுவும் அதிகம் கிடையாது, இங்க பேசுறதெல்லாம் வந்து மோசமா இருக்குது, கடவுளை பற்றி அவன் சொல்ற காரியம்தான் நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா அப்படிதான் அவரை பற்றி எப்பவும் நினைச்சிட்டு இருந்தான். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றேன், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றவன் தீமை ஏன் பெறக்கூடாது, அதான் அவனுடைய கேள்வி. அப்போ ரொம்ப கான்சியஸா அவன் நினைச்சிட்டு இருக்கான், தேவன் எனக்கு நன்மை மட்டும் செய்தார், ஆனா இப்ப தீமை நடந்துடுச்சு, அதுவும் அவரிடத்துலதான் வந்தது அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். இது நன்மையான வார்த்தைகள். அந்த மாதிரி கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். வேதனை நிறைந்தவர்களாய் இந்த உலகத்திலே நடமாடாமல் மனமகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருப்போம்.
நம்முடைய வாழ்க்கை வந்து இன்னும் தேவனுடைய அன்பினாலே அதிகமாய் நாம் அறியப்பட்டவர்களாய் இருக்கிறதுனால இன்னும் கடவுள் தன்னை அதிகமாய் நம்ம இடத்துல வெளிப்பட்டு சிலுவையின் மரணம் மூலமாக எப்படியாய் தன்னுடைய ரட்சிப்பை நமக்கு சொன்னதினாலே இன்னும் அவருக்கு நம் பக்கத்துல இருக்கோம். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே இன்னும் நம்முடைய சிந்தனைகள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல எல்லாம் வெளியில வரும்படியான கிருபிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்முடைய வார்த்தைகள் இன்னும் திவ்யமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கும். அதனாலதான் வந்து பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் புதிய ஏற்பாட்டு காரியங்களையும் நான் பழைய ஏற்பாட்டு காரியத்தில காலங்களிலே அவர்களுக்கு கொடுத்த ரிசோர்ஸஸும் புதிய ஏற்பாட்டு காரியத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரிசோர்ஸஸையும் ஒரு இடத்திலே அவர் வந்து ஒப்புமையாய் காட்டுகிறார், கம்பேர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, சேபாவின் ராஜஸ்திரி அவ வந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அவள் விசுவாசித்தாள் இல்லையா. சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் ஆண்டவர், நம் ஆண்டவர் அவர் இயேசு. அப்போ சேபாவின் ராஜஸ்திரி நம்மள மாதிரி ஆளுங்க சரியா அவரை அவருடைய ரிசோர்சஸ உபயோகப்படுத்தாம பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் பெற்றுக் கொள்ளாமல் அவருடைய அன்பிலே திளைத்து முழுகி எழுந்து அவரால் கவரப்பட்டவர்களால் இந்த உலகத்திற்கு நாம் காணப்படாமல் வேதனையும் வருத்தமும் உடைந்த இந்த உலகத்தின் சிந்தைகள் நமக்குள்ளாய் கொடுக்கும் தாக்கத்தினாலே நாம் பேசுபவர்களாய் இருப்பேன். சேபாவின் ராஜ பெண் நம்மை பார்த்து குற்றம் சொல்லுவா, எனக்கு உங்களுக்கு கிடைச்ச ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடைக்கல, அதை பார்த்து நான் உத்தமமான காரியங்களை அறிந்து கொண்டேன், திவ்யமான காரியங்களை அறிந்து கொண்டேன். உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் ஸ்டடி இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கு, கேட்ட மாத்திரத்திலே அவர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார், எல்லா ரிசோர்ஸஸையும் கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க எப்படி பேசுனீங்க? நீங்க எப்படி நடந்தீர்கள்? எப்படி சிந்தித்தீர்கள்? இத ஒரு நாள்ல யாராவது ஒருவர் நம்ம இடத்துல கேட்பாங்க. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாய் இருக்கட்டும். இந்த உலகம் கொடுக்கும் வேதனைகள், இந்த உலகம் கொடுக்கும் பாதிப்புகள் நம்மை அணுகாமல் அவருடைய அன்பு மாத்திரம் நம்மிடத்துல ஆளுகை செய்ய ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நர்மையான நாளிலே உம்முடைய தாசனுடைய இதயத்திலே நடந்த இந்த போராட்டங்களை நாங்கள் கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அவருக்கு கொடுக்கப்பட்டதை காட்டிலும் எங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதத்தை எங்களுக்கு கையகங்களிலே வரைந்து கொடுத்திருக்கிறேன், உம்முடைய இதயத்தை அதில் ஊற்றி காட்டி இருக்கிறீரப்பா. உம்முடைய திவ்ய காட்சிகளை தியானிக்கும்படியான பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு கொடுத்தும் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவா நான் மகிழ்ச்சியா இருக்கும்படியாகவும் மகிழ்ச்சியான மன ஓட்டங்களை எங்களுக்குள்ளா எப்பொழுதும் நாங்கள் தரித்து கொண்டிருக்கும்படியாய் நீர் எங்களிடத்துல தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை மாதிரி மாற்றம் உடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயங்களிலே எப்பொழுதும் உலாவி கொண்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.